ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஏலக்காய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய நல்ல எஃபெக்டிவாக உங்கள் ஃபேஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூப்பர் நைட் க்ரீம் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த நைட் க்ரீம் வந்து முழுக்க முழுக்க ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஏலக்காய் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். நிறைய பேத்துக்கு பிம்பிள்ஸ்னால ஃபேஸில் வந்து நிறைய பிரேக் அவுட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா ட்ரீட் பண்ணி கொடுக்கும். அக்னிஸ் இருக்கவங்களும் இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஆக்னி மார்க்ஸ், பிளாக் டாட்ஸ், பிளெமிஷஸ் இதெல்லாமே நல்லாவே ரிமூவ் பண்ணும். இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுமா? கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு 2 யூஸ்லேயே வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த நைட் க்ரீம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆகட்டும். இந்த தண்ணியில் இப்போது 8-10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. மினிமம் 8 எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு தெரியும், அதனால தான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த நைட் க்ரீம் வந்து நல்லா ரிச்சாகவும் எஃபெக்டிவாகவும் ஸ்கின்ல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ வந்து வெது வெதுப்பான சூட்டில் வந்து நம்ம இந்த ஏலக்காயை போட்டுடுறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஏலக்காயை எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ஒரு உரலில் போட்டு நம்ம தட்டிக்க போகிறோம். முன்னாடியே இடித்து சேர்க்காதீங்க. அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய எசன்ஸ் வந்து முழுமையாக இறங்காது, அதே மாதிரி வாசனையும் கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி சுடுதண்ணியில் போட்டுட்டு தட்டி சேர்க்கும் போது வாசனை பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கொதிக்கும் போது அதோடய எசன்ஸ் வந்து நல்லா அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இடித்தாச்சு. இப்போ இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து ஏலக்காய் இருந்ததுன்னா ஒரு 5-10 வந்து இந்த க்ரீம் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும்ட்டு இல்லை, வெளியிலையும் வந்து ஒரு 1 வரைக்கும் வச்சுக்கலாம். தண்ணி வந்து சுண்டக்காய்ச்சி நல்லா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியோட அளவு நல்லா சுண்டி ரொம்ப கம்மியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காவை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், அதோடய ஸ்கின் வந்து தனியாக வரும். ஸோ அப்படின்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே தண்ணியில் இறங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நான் வந்து 2 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவரா ஜெல் எடுத்துக்கிறேன். இந்த க்ரீம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஆலோவரா ஜெல் வந்து முக்கியம். நீங்கள் வந்து நேச்சுரல் பேசிஸில் எடுக்காதீங்க, இந்த மாதிரி ஸ்டோர் பாட் ஆலோவரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து வாட்டர் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி அதோடய கன்சிஸ்டன்சி வந்து நல்லா க்ரீமியாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு விட்டமின் இ கேப்சூல்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வந்து கஸ்தூரி மஞ்சள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், சாஃப்ரான் ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல, ப்ளெயினாக விட்டுறேன். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்து வந்துடும். நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு எலாச்சி நைட் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், உங்கள்கிட்ட எந்த கண்டெய்னர் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். 10 வரைக்கும் இருக்கும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 13 ஒரு 60 வரைக்கும் உள்ளவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், நோ சைட் எஃபெக்ட்ஸ். வந்து ஒரு சின்ன பாட்டிலில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே வந்து எனக்கு 10 வரும். ஸோ உங்களுக்கு அப்பப்போ வந்து நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மீதி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் அந்த வாட்டர் கன்சியூம் பண்ணும்போது உங்கள் உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியேறிடும். ஏன்னா ஏலக்காயில் வந்து ஆன்டிபயாட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எப்பவும் மாதிரி டைரெக்டாக நீங்கள் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கோல்டு வாட்டரில் வந்து ஃபேஸ் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாம். இது வந்து நைட் க்ரீம் அப்படிங்கிறதுனால நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்கள். 1/2 முன்னாடி யூஸ் பண்ணிவிடுங்க. போட்டு நல்லா வந்து ஒரு 5-10 மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் வாட்ரியாக தான் இருக்கும். கொஞ்சம் வாட்ரியாக இருக்கிறதுனால நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு முதல் கொண்டு போட்டுக்கோங்க. கழுத்தில் இருக்க அந்த கருப்பு எல்லாமே வந்து நீக்கிடும். உங்களுக்கு அப்படி நைட்டில் போட முடியல அப்படின்னா டேயில் நீங்கள் போட்டுக்கலாம். டேயில் போடும்போது குக்கிங் ஒர்க்ஸ் தவிர வேறு ஏதாச்சும் ஒர்க்ஸ் இருந்தால் பாருங்கள். பட் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போக வேண்டாம், ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து நல்லா கொஞ்சம் காய விட்டுருங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்ரியாக இருக்குது. நான் வந்து இது டேயில் அப்ளை பண்ணதுனால ஒரு 2 விட்டுட்டு தான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன், நல்லாவே வந்து பிரைட்னஸாக இருக்குது. என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து இது ஓவர் நைட்டில் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படி தான் கொடுத்துச்சு. நான் வந்து ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் நேம் ரிலாக்ஸிங் மாம்.
அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப வெயிலில் சுற்றி ரொம்ப டேன் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அமேசிங் ரிசல்ட் கொடுக்குது. தாராளமாக எங்கிட்ட நைட் க்ரீம் கேட்டுட்ருக்கவங்களாம் கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள், நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்து ஷேர் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி.